ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கடல்லையே காஸ்ட்லியான மீன் வாவல் இது எப்படி குக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது தேவையான பொருள் வந்து ஃபிஷ்ஷு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிளகுக்காய், பெப்பர், சால்ட்டு, வத்தல் பொடி, கரம் மசாலா. இந்த இது வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் எடுத்தது ஃபஸ்ட்டு பால். இது வந்து கொஞ்சம் டைலூட்டான பால், தண்ணி விட்டு கொஞ்சம் எடுத்தது. சட்டி நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுரு. அடுத்து வத்தல் போட்டுக்கோங்க. வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஸ்டியர் பண்ணி விடுங்க. சால்ட் உங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கட் பண்ணு. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மசஞ்சு வந்துடுச்சு. அது இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா மசஞ்சு வந்த உடனே ஒரு 3 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போடுங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி. ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி போடுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் போடுங்க.
கொஞ்சம் கரைச்சி புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே போட்டால் போதும், ஏன்னா நம்ம இதில் தக்காளி போட்டிருக்கனால இதில் கம்மியான புளியை சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம செகண்ட் தேங்காய் பால், கொஞ்சம் டைல்யூட்டான தேங்காய் பால் வந்து நம்ம இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுனால நம்ம காரம் கொஞ்சம் கூட்டி பண்ணாதான் அதுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன்லாம் போட்டாச்சு, இது கொஞ்சம் நேரம் வேகணும், கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்ப்போமா. நல்லா அழகாக வந்துருக்கு குழம்பு, ஃபிஷ் கறி. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாமா? நான் கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த திக்கான தேங்காய் பாலை அப்படியே ஊற்றிடுங்க. இன்னும் பார்த்தீங்களா பபுள் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வேண்டி மிச்சம் பிடிச்சி வச்சுருக்கேன். வாவல் ஃப்ரை ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ எல்லாமே ரெடி ஆயாச்சு, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கள் அம்மா வந்து இந்த
பன்னீர் ரைஸ் வந்து ரொம்ப நல்லா வைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன்னீர் வந்து நம்ம டைரி ஃபார்மில் உள்ளது தான். அடுத்த வீடியோ வந்து நம்ம டைரி ஃபார்ம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோங்கிறத வந்து ஒரு வீடியோவாக போடுறாங்க. இந்த பன்னீர் ரொம்ப கிறிஸ்பியாக அழகாக வந்திருக்கு. இந்த பன்னீர் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாங்கள் வீடியோ காணிக்கிறோம். எங்கள் வீட்டில் டெய்லியும் இந்த பன்னீர் செய்வோம் நாங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வாவல் ஃப்ரை சாப்பிட்டு பார்ப்போம். வாவல் ஃப்ரை தான் குழம்போட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. சான்ஸே இல்லை, வேற லெவலில் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கூடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.